ஏண்டி இப்ப ஆவி பிடிக்க போறே இல்லையா? மா, இந்த தைலம் ஊத்தின தண்ணியில எல்லாம் ஆவி பிடிக்க முடியாதுமா. அப்புறம் வேற எதுல ஆவி பிடிக்க போற? நீ பிரியாணி பண்ண, அதுல வர தம்ல நான் ஆவி பிடிச்சுக்கிறேன். பிரியாணில ஆவி பிடிக்க போறியா? லூசாடி நீ. மா, இதுல வர புகைதானமா அந்த தம் பிரியாணிலயும் வரப்போகுது. இந்த தைலம் ஊத்தின தண்ணியில ஆவி பிடிக்கிறதுக்கு பதிலா நல்ல பட்டை, லவங்கம், கிராம்பு, சிக்கன், பாஸ்மதி ரைஸ் அப்புறம் நெய் இதெல்லாம் போட்டு பண்ண தம் பிரியாணியில ஆவி பிடிச்சா எப்படி இருக்கும்? ஏண்டி நீ ஆவி பிடிக்க நான் ஒரு குண்டா பிரியாணி வேஸ்ட் பண்ணுமா? நல்ல அருமாவோட ஆவி பிடிச்சா தானே நல்ல டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்குமா? ஃபீவர் சீக்கிரம் போயிருமா. ப்ளீஸ்மா, இந்த பார் இதில் ஆவி பிடிச்சா புடி, இல்லைன்னா இந்த ஃபீவரோட கடை என்னாலலாம் பிரியாணி செஞ்சு வேஸ்ட் பண்ண முடியாது. பிரியாணியில் ஆவி பிடிக்க போகிறாங்களாம். பிரியாணியில் எந்த ஊரில் இதெல்லாம் நடக்குது? மா, மா, சி, கேவலமாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? ரோஸ் மில்க் எசன்ஸை ஊற்றி நல்ல கொதிக்கிற தண்ணியில் ஆவி பிடிச்சா செம்ம ஃப்ளேவராக இருக்கும். ஒரு ஃபீவர் வந்த பொண்ணு முன்னாடி இப்படி நான்வெஜ்ஜை வெளுத்து கட்டுறியே, உனக்கு இது தப்பா தெரியல? நீ ஆவி பிடிக்கிறதுக்கு பிரியாணி கேட்டதை விட இது தப்பு இல்லம்மா. மா, எனக்கு ஃபீவர்னு உனக்கு தெரியலம்மா. ஏமா, நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாதா உன்னால? உனக்கு ஃபீவர்னா நான் ஏன் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும்? அட்லீஸ்ட் கொஞ்சம் மறைவாவது உட்காந்து சாப்பிடுமா. என் கண்ணு முன்னாடியே சாப்பிட்டு ஏமா இப்படி வெறுப்பேத்துற? எடு செருப்ப, நீ பெட்ரூம்ல இருக்கிற நான் கீழே உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன், நீ வெளில வந்துட்டு என்ன மறைவா உட்காந்து சாப்பிட சொல்றியா? ஃபீவர்னு பாக்குற, ஒழுங்கு மரியாதை உள்ள போ. ஐயோ, என் ஃபீவர் எப்பதான் போமோ? ஐயோ ஐயோ, வீட்லயே மூணு வேளை சோறு சாப்பிட்டாலும் மேற்கொண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் மூக்கு பிடிக்க தின்னுட்டு ரீல்ஸ் எல்லாம் போடுவேனே. இந்த ஃபீவர் வந்து பாடா படுத்துது. என்னதான் நீ நான்வெஜ் சாப்பிட்டு என்ன வெறுப்பேத்தினாலும் பாசமா எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கறல்ல, தேங்க்யூ. காஃபி எவ்வளவு கேவலமா இருக்கு. அதுக்கு அப்பசர் குடினிடி, கொரோனா முடிஞ்சு பல மாசம் ஆயிருச்சு, இன்னும் அம்மா இதை கொடுத்துட்டு இருக்கீங்க. பின்ன நீ ஊசிக்கு பயந்து டாக்டர் போய் பார்க்க மாட்டற? உனக்கு ஃபீவர் சரியாகணும், இதெல்லாம் குடிச்சாதான் சரியாகும். இதை குடி, நீயே குடி, நான் டாக்டர் கிட்டயே போறேன். மா, இத ஒரு ரெண்டு நாள் போடு, ஃபீவர் சரியாயிடும். ஓகே டாக்டர். மாமாமா, என்ன கேட்டுக்கிற? என்ன டாக்டர், வெறும் டேப்லெட் தான் இருக்கு. பிரிஸ்கிரிப்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு அதான் இருக்கும். டேப்லெட் ஓகே, எதுனா சிரப் இருந்தா எழுதி கொடுங்க. சிரப்லாம் வேணாமா, இந்த டேப்லெட்டே போடு, சரியாயிடும். அப்போ இந்த டேப்லெட்டே சிரப் ஃபார்ம்ல இருக்கும்ல, அதை எழுதி கொடுங்க. ஏமா, நீ ஃபீவர் போனன்னு வந்தியா இல்லை சிரப் வாயின் போனன்னு வந்தியா? ரொம்ப நாளாச்சு டாக்டர் சிரப்பை டேஸ்ட் பண்ணி. தித்திப்பா இருக்கோல்ல, எனக்கு ஃபீவர் வந்தவொடனே வந்த முதல் சந்தோஷம் சிரப்பை குடிக்க போறோன்னு தான் டாக்டர். இதில் எழுதி கொடுங்க, இல்லைன்னா ஃபீஸ் கொடுக்க மாட்டேன், நான் வேற டாக்டர் கிட்ட போறேன். ஏமா ஏமா ஏமா, உட்கார்மா, குடு. தித்திப்பா என்ன சிரப்பை எழுதுறது? என்ன
அந்த பைத்தியமா நீ? ஃபுட்டினா என்னன்னு தெரியல டாக்டர். எனக்கு எல்லாத்துலயும் டேஸ்ட், ஃப்ளேவர் எல்லாம் சூப்பரா இருக்கணும். போதுமா, கொண்டாமா. இதுக்கு அப்புறம் நீ ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது. இந்தாமா, சரியாயிரும், போயிட்டு வா. ஓகே டாக்டர், சரியால நான் திரும்ப வரேன். ஃபீவர் போயிருச்சு. இன்னைக்கு சிக்கன், மட்டன், ஃபிஷ், பிரானி எல்லாத்தையும் சாப்பிட்டே ஆகணும். அம்மா, ஐயோ, என்னடியாச்சு? ஏன் கதற? ஏய், ஃபீவர் போலியா? தலை ஏதாவது வலிக்குதா என்ன? ஃபீவர் போயிருச்சுமா. அப்புறம் ஏன் கத்துற? ஆயில அச்சாரம் வந்துருச்சுமா. போச்சு போச்சு, ஃபீவருக்கு மாத்திரை சாப்பிட்டல, ஹீட்னால வந்திருக்கோம். எப்படியும் இன்னும் ஒரு வாரத்துக்கு காரங்கிற எதுவும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா. சரி சரிம்மா, இன்னும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு காரங்கிற எதுவும் சாப்பிட வந்தா சரியாயிடும். இதே மாதிரி உங்க வீட்லயும் ஃபீவர் அப்ப நடந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஷேரும் கமெண்ட் போட்டு போங்க. மறக்காம வைரலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணிட்டு போங்க. மா, ஸ்வீட்டா சாப்பிடலாமா? இரு வரேன். ப்ரொஃபஷ்னலான ரெசியூமே ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறீங்களா? எவ்வளோ ஜாப் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணாலும் செலக்டே ஆகலன்னு கவலைப்படுறீங்களா? டோன்ட் வரி, ரைட் நெக்ஸ்ட் ஹஸ் காட் யூ கவர்ட். யூ கேன் ஜாயின் ஆர் இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் கோர்ஸ். த லிங்க் இஸ் இன் பயோ.